முந்தைய அதிமுக ஆட்சியில் டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல சென்னை கோவை மாநகராட்சியில பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்ததா கூறி முன்னாள் அமைச்சர் சி வேலுமணி மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுல அமைச்சர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எதிரான வழக்கு ரத்து செய்த நிலையில அந்த வழக்குல தொடர்புடைய எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா லிமிடெட், ஆலம் கோல்ட், ஆலயம் பவுண்டேஷன், வைதூரியா ஹோட்டல்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் மால் ஆகிய நிறுவனங்கள் தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுக்கள்ல ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழக்கு ரத்து செய்யப்பட்டதில்ல, தங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஆனந்த் ரங்கரே நிறுவனங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்தும் 5 நிறுவனங்கள் எதிரான மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 6 வாரங்கள்ல சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள்ல இந்த 5 நிறுவனங்கள் எதிரான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள் என கூறி அறப்போர் இயக்கம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல அரசு சார்பாக ஆஜரான அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பிரியப்பராஜ் ஆஜராகி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த 5 நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்றும் அதற்கான பரிசீலனை நடைமுறை முடிந்து அதற்கான வெளியிடப்பட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து 5 நிறுவனங்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை 2 வாரங்களில் பரிசீலித்து எண்ணிட வேண்டும் என்ற நம்பர் செய்ய வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எதிரான வழக்கை முடித்து வைத்து உத்தரப்பிறப்பித்திருக்காங்க. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.